இன்னைக்கு நம்ம மூன்றாவது கண் டீம் திண்டுக்கல்ல இருந்து பழனி போகிற வழியில இருக்கிற கணக்கம்பட்டிக்கு போய்கிட்டு இருக்கோம். கணக்கம்பட்டி மோகன் தோட்டத்தில் அமைஞ்சிருக்கிற மகான் சத்குரு பழனிசாமி சுவாமிகளோட ஜீவசமாதியைதான் இன்னைக்கு தரிசனம் பண்ண போறோம். கணக்கம்பட்டி சுவாமிகள்னு எல்லாராலையும் அழைக்கப்படுற மூட்டை சுவாமிகள் ஜீவசமாதி அடைஞ்சி 5 வருஷம் ஆக போகுது. இன்றைய தலைமுறை மக்களோட வாழ்ந்து பல அற்புதங்களை நிகழ்த்தியவர் தான் கணக்கம்பட்டி சுவாமிகள். தெளிந்த ஞானம், தீர்க்க தரிசனம், முக்காலத்தையும் கணிக்கிற ஆற்றல் உடைய கணக்கம்பட்டி சுவாமிகள் கண் கண்ட தெய்வம்னு எல்லாருமே நம்புறாங்க. பல அற்புதங்களை நிகழ்த்தி இன்னைக்கு ஜீவசமாதி ஆன பிறகும் தன்னை நாடி வந்து நம்பிக்கையோட சரணடைகிற எல்லாருக்கும் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை நீக்கிக்கிட்டு இருக்காரு இந்த மகான். ரெண்டு பக்கமும் சோளக்கொள்ளை, கண்ணுக்கு குளிர்ச்சியா இயற்கை அழகோட இருந்த தோட்டத்துல பயணப்பட்டோம். ரோடு ஓரத்துல ஒரு ஓட்டு வீடு இருந்தது. நம்ம சுவாமிகள் ஜீவசமாதி அடைகிறதுக்கு முன்னாடி கடைசியா இங்க தான் இருந்தாராம். நமக்கு விவரம் சொன்னாரு இந்த ஊர் பெரியவர். வீட்டுக்குள்ள போனோம், கணக்கம்பட்டி சுவாமிகளோட போட்டோக்கள் இருந்தது. ஒரு கட்டிலும் அதுல தலையணைகளும் இருந்தது. இன்னொரு ஓரத்துல ஒரு சேர் இருந்தது. மண் சுவர் வச்ச இந்த ஓட்டு வீட்டில தான் சுவாமிகள் தங்கி இருந்ததா சொன்னாரு அந்த பெரியவர். சாமி இதில் முகப்படுத்திருந்தாரு, அவர் உபயோகித்த கட்டல் இதில் படுத்துக்கிட்டு காலை அமுத்து சொல்லுவாருங்க, என்ன தேக்கி சொல்லுவார், அப்புறம் பூரபூதி போட சொல்லுவாருங்க, வர்ற மக்கள்கள் நிறைய வந்தால் லைனில் போய் உட்கார சொல்லுவாருங்க. உட்கார சொல்லிட்டு மதிய எப்போவுமே அன்னதானம் போய் ஹோட்டலில் வாங்கிட்டு வர சொல்லி லைனை அத்தனையும் பேர்த்துக்கும் கொடுப்பாருங்க. திரும்ப இங்கிருந்து சக்கமாக ஓய தோட்டம்னு தோட்டமும் இருக்குதுங்க, அந்த தோட்டத்துக்கு போயிட்டு திரும்ப அப்படியே நடந்து கூட்டிகிட்டு வருவாருங்க. ஒவ்வொருத்தராக வந்து சுவாமிகள் படுத்திருந்த கட்டில தொட்டு கும்பிட்டாங்க. சுவாமிகள் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிற தோட்டத்துக்காரர் மோகன்னு சொன்னாங்க. அந்த பெரியவர் நம்மளை வெளியே அழைச்சிக்கிட்டு வந்தார். அங்கே ரோடு ஓரத்தில் நிறைய கற்கள் வச்சு கோபுரம் மாதிரி அமைச்சிருந்ததை பார்த்தோம். வர்றவங்களோட கர்ம வினையை கழிக்கிறதுக்காக சுவாமிகள் கற்களை இந்த மாதிரி அடுக்க சொல்லுவாராம். அதை பற்றி சொன்னார் பெரியவர். இந்த கல் சாமி எதுக்காக அடுக்குனாருங்க, இந்த வர்றவங்களை எல்லாம் இங்கே மலாக்க படுக்க வச்சுருப்பாருங்க, ஒவ்வொருத்தரும் பல வியாதிகள் மற்ற இதுகளில் வந்து படுத்து வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள எல்லாம் கூப்பிட்டு இங்கே கோவரமாட்டா முருகன் மலை பார்த்து உயரமாக அடுக்குங்கிற அவங்கள பிடிச்ச வினைகள் அந்த தீர்ந்துரு அப்படின்னு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு இந்த கல்லைகளை ஒருத்தர் தூக்கி அடுக்கி குமிய வச்சு இதை சுற்றியும் எல்லாத்தையும் உட்கார வச்சுருப்பாருங்க. நல்ல வெயில் சரியான வெயில் அடிக்குமுங்க. அப்போ உட்கார வச்ச உடனே திரும்ப அவராக இப்போ இங்கேருந்து கணவீட்டி எல்லாம் காரில் போயிட்டு வருவாருங்க. வந்த முன்னாடி பூரா பேர்த்தி எழுப்பி சாமி உன்னிப்போங்க, அவன் பாட்டுக்கு அவன் வேலைக்கு போய் பாருங்கிறான் அப்படின்னு தாட்டுவாருங்க. இல்லைன்னா சில நேரத்தில் லைனாக உட்கார வச்சு எத்தனை வேறுன்னு என்ன சொல்லி சாப்பாடு வாங்கி கொடுத்து தாட்டுவாருங்க. பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தடிக்கு கூட்டிகிட்டு போனார். இந்த மரத்துக்கு பேரு விரிஞ்சி மரமா. பேருக்கு தகுந்த மாதிரி பல கிளைகள் பிரிஞ்சி விரிஞ்சி இருந்தது இந்த மரம். மரத்தோட அடிப்பகுதியிலையும் நிறைய கற்கள் அடுக்கப்பட்டிருந்தது. இந்த மரத்தை 100 சுற்று 150 சுத்துன்னு சுத்த சொல்லுவாராம் கணக்கம்பட்டி சுவாமிகள். அதை பற்றி சொன்னார் பெரியவர். இந்த மரத்தடியே இங்கே வர்றவங்களை எல்லாம் பூரா சாமி சுத்த சொல்லுவாருங்க. சாமியும் முன்னாடியே சுற்றுவாருங்க,
பின்னாடி பூரா வர்றவங்கெல்லாம் இதுக்கு பிறகுக்கு சுற்றுவாள். இங்கே சாமி ஒரு 100 சுற்று 150 சுற்றெல்லாம் சுற்றுவார் இங்கே. அது வரையில் இங்கே வர்றவங்கெல்லாம் பூரா நீங்கள் அப்போ தாண்டா செஞ்ச கருமங்கள்லாம் தீரு, நீங்கள் இதை சுற்றணும் அப்படின்னு பிறகுக்கு முன்னாடி சாமி போயிட்டே இருப்பாருங்க. பின்னாடி வர்றவங்கெல்லாம் சுற்றிக்கிட்டே இருப்பாருங்க. சாமி சுற்றின உடனே சொல்லிடுவார், சரி எல்லாம் உட்காருங்கிறா சாமி அப்படின்னு அவர் நின்றுக்குவாருங்க. திரும்ப எல்லார்த்தையும் உட்காரும். சுவாமிகள் வழக்கமாக உட்கார்ற இடங்கள்ல எல்லாம் இன்னைக்கு அமர தீபம் ஏற்றி வச்சு இங்கே வர எல்லாருமே வழிபடுறாங்க. இதுதான் ஜீவசமாதி அமைந்துள்ள மோகன் தோட்டம். இந்த பெரிய ஷெட்டுக்குள்ளே தான் சுவாமிகளோட ஜீவசமாதி அமைஞ்சிருந்தது. உள்ள போனோம், அமைதியான சூழ்நிலை. ஜீவசமாதியை சுற்றி வந்தோம். ஜீவசமாதிக்கு பக்கத்தில் சுவாமிகளோட பளிங்கு சிலை கிரீடத்தோடு இருந்தது. இந்த சிலையை கூர்ந்து கவனிக்கும் போது அதில் ஒரு உயிர்ப்பு இருந்ததை உணர முடிஞ்சது. பக்கத்தில் அவர் அமர்ந்திருந்த ஆசனமும் சுவாமிகள் இறுதியாக பயன்படுத்திய பாதரட்சையும் இருந்தது. இங்கே ஒரு மூட்டை இருந்ததை பார்த்தோம். இதை வச்சு தான் பல பேரோட கர்ம வினைகளை தீர்த்து வச்சாராம் சுவாமிகள். இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்குதுங்கிறது பரம ரகசியம்னு சொன்னாங்க. கணக்கம்பட்டி சுவாமிகளுக்கு மூட்டை சுவாமிகள்னு பெயர் வந்தது எப்படின்னோ, இந்த மூட்டையை வச்சு வந்தவர்களோட கர்ம வினைகளை எப்படி கழிச்சாரு சுவாமிகள்னு விளக்கமாக சொன்னாரு பழனியிலிருந்து வந்திருந்த ஜோதிடர் டிட்டோஜி. இது வந்து ஒரு அடையாளம் சாமிக்கு, மூட்டை சாமிகள் அப்படிங்கிறது ஒரு அடையாளம். ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் பக்கத்தில், அதாவது பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரி பக்கத்தில் வந்து அவர் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரே ஒரு பெட்ஷீட் ஒன்று இருக்கும், பக்கத்தில் ஒரு சுண்ணாம்பு காலவாசல். அதுங்கிறது நேராக வந்து இடுமல் மலைக்கு போயிட்டு வர்ற பழக்கம் உண்டு அவர். அப்போ எல்லாம் பிளாஸ்டிக் உள்ளார வந்து எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறப்பறம் அதை வச்சு 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 மிகப்பெரிய உருண்டையாக இருக்கும் அது. அது ஒரு மலை மாதிரி வச்சுருந்தார் அவர். அதை வந்து என்ன சொல்வார், யாராவது வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா அதை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு உருட்ட சொல்கிறது, திரும்ப வர சொல்கிறது, தூக்க சொல்கிறது, தலையில் வச்சு நடக்க சொல்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பார். சீர்பட்டி காளியம்மன் கோயில் இருக்கப்போ காமௌண்ட் வரலாம் கிடையாது, அங்கே உள்ளுக்குள்ளையெல்லாம் இருக்கும். நீ ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ரோட்டில் இருக்கக்கூடிய எல்லா புளிய மரத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சுற்ற விட்டுருப்பார். எப்படி இந்த வந்து கரடி வந்து மரத்தை சுற்றிட்டே இருந்து மேலே இருக்கக்கூடிய பொருளை கிடைக்குமோ அது மாதிரி எல்லாருமே என் முதல் கொண்டு ஒரு காலத்தில் அந்த புளி மரத்தை சுற்ற சொல்கிறது பழக்கம். ஒவ்வொருத்தரெல்லாம் 1 நாள் 1.5 நாள் வரைக்கும்லாம் தொடர்ச்சியாக சுற்றி இருந்திருக்காங்க புளி மரத்தை சுற்றி. அப்படி சுற்றி முடிச்சுட்டு வந்ததுக்கு முன்னாடி அவருக்கு தோணுச்சுன்னா அந்த மூட்டையை தலை சொல்லுவார். அப்போ ஒரு நாள் நம்மளுக்கு படிக்கிறப்போ ஒரு 5-6 பேர் இருக்கிறப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, சாமியோட மூட்டை அங்கே இருக்குது, அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு, இப்போ எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கும்போது அப்போ தான் சொல்கிறாரு அவர், அது மூட்டை இல்லைடா சாமி பாரம் அப்படிங்கிறார். அந்த பாரத்தை தள்ளுற அளவுக்கு நம்மளுக்கு சக்தி இருக்கா இல்லையாங்கிற அந்த மூட்டையை தள்ளினா நம்மளுக்கு வந்து சரியாக போயிடுமா அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம அறிவியல் ரீதியாக யோசிப்போம். நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம அந்த மூட்டைக்குள்ளார அவர் என்ன வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதான் முக்கியம். இங்கே தவங்கள் செய்கிற இடத்துல வந்து நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு யோசிக்க வேண்டாம், அது என்ன நடக்க போகுதுங்கிறத மட்டும் யோசிச்சா போதும், அறிவு தெளிவான ஞானம் கிடைக்கும். அந்த மூட்டைக்குள்ளார வச்சு அவர் தள்ளும் பொழுது உண்மையிலே சொல்கிறாங்க, வெறும் காகிதம் சின்ன சின்ன துணிகள் மட்டும்தான் இருந்த காலகட்டம், அதை தள்ள முடியாது நம்மளால். அந்த மூட்டையை பார்த்தா சாதாரணமாக இருக்க முடியும், 50 பேர் தூக்கினா கூட தூக்க முடியாது சில நேரத்தில் அந்த மூட்டை. 25 பேர்லாம் வச்சு தள்ளியிருக்காங்க, 10 பேர் வச்சு தள்ளியிருக்காங்க. ஏன் இன்னும் சொல்ல போனால் அங்கேருந்து கணக்கம்பட்டி வேலை ஒரு பாதி தூரம் வரைக்கும் அந்த மூட்டையை தள்ளிட்டு வந்த அனுபவமெல்லாம் பல பேருக்கு உண்டு. அந்த மூட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய மகா மந்திரம் என்னன்னே தெரியாதுங்க, எல்லாத்தையும் அந்த மூட்டைக்குள்ளே தான் அடக்குனார். அந்த மூட்டைக்குள்ளே இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறேன், அந்த சித்தருடைய சித்துக்களுக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய சொத்து அந்த மூட்டை தான். அந்த மூட்டையை நம்ம பிரித்து பார்க்க முடியாது, மூட்டையை தொட்டு பார்க்க முடியாது, ஆனால் இருந்தாலும் அந்த மூட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம் அப்படிங்கிறதுனா எத்தனை மலைகளை பார்த்துருப்பீங்க நீங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். விந்திய மலைன்னு சொல்கிறோம், மரகத மலைன்னு சொல்கிறோம், பொன்னி மலைன்னு சொல்கிறோம், பொதிய மலைன்னு சொல்கிறோம், சதுரகிரி மலைன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி மலைகளுக்கெல்லாம் போகாமல் மலைகளுக்கு நடுவில் இருந்தவர் ஒரு மலை போல் தன் மூட்டையை வைத்து அதுக்குள்ளார வந்து ஞானத்தை வந்து கையில் எடுத்து அதுக்குள்ளே சித்து பண்ணவருங்க அவர். மூட்டை அப்படிங்கிறது வந்து எல்லோரும் மூட்டையாக பார்த்தாங்க, அது மூட்டை கிடையாது, அது ஒரு சித்துக்குரிய மலை. அது என்றைக்காவது ஒரு பொருள் எடுத்து வெளியில் கொடுத்தாருன்னா அது பேப்பராக இருக்கும். அவர் கடைசி வரைக்கும் பணத்தை அவர் காகிதம் தான் சொல்லியிருக்கார், நூலும்பார், உள்ளுக்குள்ள இருக்க துணி எடுத்தால் நூல் எடும்பார். அது மாதிரி மூட்டைக்குள்ளார வெறும் காகிதம் நூல் மட்டும்தான் இருந்துச்சு, துணி இருந்துச்சு, காகிதம் இருந்துச்சு. ஆனால் அதான் சொல்கிறேன், அவருடைய பரிபாசைக்குள்ளார வச்சிருக்க பொருளுக்கெல்லாம் பெரிய அடையாளம். அதனால தான் சித்தர்கள் வாழ்ந்த மலையில் இலைன்னு நம்ம சொல்லுவோம், அவங்களுக்கு அது மூலிகை. அது அது மாதிரி நிறையா சித்த மூலிகைக்குள்ளார மறைபொருளாக வச்சிருக்கக்கூடிய விஷயம் அந்த மூட்டைக்குள்ளே இருந்தது. அதனால தான் அவர் கடைசி வரைக்கும் அந்த மூட்டையை விடலை.
நம்ம எது கேட்குறோமோ உடனே கொடுத்துருவாரு. ஆனால் உடனே ஒன்று முழு நம்பிக்கையோடு வரணும் இவர்கிட்ட. முழு நம்பிக்கையாக வந்து சரணடைஞ்சோன்னு வைங்க, எல்லாமே கேட்டதை கொடுத்துருவார் கடவுள். மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. இன்னைக்கு நம்ம மூன்றாவது கண் டீம் திண்டுக்கல்ல இருந்து பழனி போகிற வழியில இருக்கிற கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் ஜீவசமாதியில இருக்கும். நிறைய பேர் ஜீவசமாதிய சுத்தி வந்து வணங்கினாங்க, சிலர் தியானம் பண்ணதையும் பார்க்க முடிஞ்சது. சென்னையில இருந்து வந்திருந்த காவல்துறை அதிகாரியும் அவரோட துணைவியாரும் நம்ம கிட்ட சுவாமிகளை பத்தி சொன்ன விஷயங்கள் மெய் சிலிர்க்க வச்சுது. எங்க குடும்பமே வந்து இந்த பகவானை தான் வணங்குறோம் நாங்க. இவங்களை வந்து இவரை சிக்கனை பிடிச்சிட்டோன்னு வைங்க, நம்ம கஷ்டம் எல்லாம் போயிடும். அப்படி ஒரு பவர். நீங்க வந்து இப்ப வந்து இப்ப இந்த கால உலகத்துல வந்து நீங்க வெறும் போலி சாமியார் அப்படிதான் பாத்திருப்பீங்க. ஆனா இவர் கண் கண்ட தெய்வம். நம்ம எது கேட்கறோமோ உடனே கொடுத்துருவாரு. ஆனா உடனே ஒண்ணு முழு நம்பிக்கையோட வரணும் இவர்கிட்ட. முழு நம்பிக்கையா வந்து சரணடைஞ்சோன்னு வைங்க, எல்லாமே கேட்டதை கொடுத்துருவாரு கடவுள். எங்க வீட்டுக்காரரும் நானும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருக்கோம். எல்லாமே எங்க குடும்பமே கடவுளோட அவரோட அருளால தான் நாங்க நல்லா இருக்கோம். நீங்க வந்து ஒண்ணுமே செய்ய வேண்டாம், இங்க வந்து வேண்டிட்டு போங்க. இங்கதான் வரணும்னு இல்ல, இங்க வந்து வேண்டிட்டு இவரோட படத்தை எடுத்துட்டு போய் வீட்டுல எடுத்துட்டு போய் வச்சு கூட வேண்டிக்கலாம். அங்கேயும் இருப்பாரு நம்ம கிட்ட. எங்கேயுமே உலகத்தை ஃபுல்லா இருக்காரு. நாங்க 14 வருஷமா வரோம். 10 வருஷமா அவர் கூடவே இங்க மண்ல நடந்து எல்லாம் பண்ணிருக்கோம். இப்ப 4 வருஷமா அவ்வளோ ஒரு சந்தோஷமா ஒரு குடும்பமா எல்லாரும் இங்க இருக்கோம். நம்ம பகவான்கிட்ட வந்து இப்படிதான் வந்து இருக்கணும் அப்படின்னு சில முறைகள்லாம் நம்ம வந்து வச்சிருக்கிறோம். சாமிகிட்ட வந்து செருப்பு போட்டு போகக்கூடாது, அவர் வந்து கீழே காலில் உடனே பார்த்து வணங்கணும், அதெல்லாம் ஆனால் அவர்கிட்ட அதெல்லாம் கிடையாது. செருப்பை கழட்டிட்டு போனாவே செருப்பு போட்டு வாடா அப்படின்டுவாரு. காலில் விழுந்து வணங்கினா உடனே ஏன்டா அதை அதை ஏற்றுக்க மாட்டார், ஏன்டா மண்ணில் விழற அப்படின்னு கேட்பார். ஸோ அந்த மாதிரி அவருடைய நம்ம வந்து பல விதமாக நம்மளாக ஏற்படுத்திக்கிட்ட பல முறை நியமனங்கள்லாம் வந்து பகவான் வந்து இதெல்லாம் தவறுடா அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக இதெல்லாம் வந்து பகவான் வந்து எங்களுக்கு நிறைய படிப்பினைகளை கொடுத்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட அதான் நாங்கள் ஒரு 14 வருஷமாக அந்த இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ நான்லாம் வந்து பழனி முருகனுடைய பரம பக்தன். ஆனால் என்றைக்கு பகவான்கிட்ட வந்தனோ அன்னையிலேருந்து இவர் தான் எல்லாமே. பகவான் தான் வந்து பழனி ஆண்டவர், அவர் தான் எல்லாமே, சிவன் எல்லாமே அவர் தான்ன்ற ஒரு இது எங்களுக்கு வந்து உணர்த்திட்டார். அவர் பல விதத்தில் எங்களுக்கு உணர்த்திருக்காரு. யார் வந்து முழு நம்பிக்கையாக வராங்களோ அவர்கிட்ட கண்டிப்பாக நிறைவேறும். அதே மாதிரி வந்து ஒரு தூய்மையான ஒரு பக்தியோடு இருந்தோன்னா 100% இல்லைங்க, 1000% நிச்சயமாக நிறைவேறுங்க. ஒரு ப்ரொஃபஸர் வாழ்க்கையில் நடந்த அதிசயத்தை சொன்னார். ராஜேந்திரன் ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் சென்னையில் இருக்காருங்க. அவர் வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டெத்து, அவர் வந்து சாக போகிறான்ற டாக்டரே சொல்லிட்டாங்க. பட் பகவான்கிட்ட வந்து போனார், அவருக்கு வந்து ஒரு கிட்னி கிடச்சிது. உடனே வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சக்குள்ளேயே அவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி சாதாரணமாக வந்து அந்த கிட்னி வந்து அவரோட அந்த இதில் சேர்ந்து பிளட்டு வந்து அவருக்கு வந்து சர்க்குலேட் ஆகிறதுக்கு சாதாரணமாக யாருக்குமே வந்து 2 நாள் ஆகுமா. பட் இவருக்கு உடனே வந்து சர்ஜரி பண்ணி முடித்த உடனே அவருக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் ஆகி போய் இன்றைக்கி வந்து எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் சாதாரண மனிதனை போல இருக்கார். சென்னையில் இருக்கார் ப்ரொஃபஸர் ராஜேந்திரன் பேர். தனக்கு வேலை கிடைக்கணும்னு இந்த மகானோட ஜீவசமாதிக்கு வந்து வேண்டிக்கிட்டவருக்கு இங்கேயே அக்கௌண்ட் வேலை கிடைச்சிருக்கு. நான் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக பழனிக்கு கோயிலுக்கு சாமி கும்பிட செல்லும் பொழுது ஐயாவை பற்றி அங்கே சொன்னாங்க. இந்த மாதிரி அங்கே போய் சாமி கும்பிட்டுவாங்க, அவரோட சித்த பெரிய மகான் பழனிசாமி ஐயாவை பார்த்து தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அங்கே அவங்ககிட்ட கேட்கும் பொழுது அவர் இறந்து வந்து 2 ஆண்டுகள் ஆயிற்று அப்படின்னு சொன்னாங்க. அதனால் உயிரோடு இருக்கும்போது நம்ம பார்க்க முடியாமல் போச்சு அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டு நான் இங்கே வந்து சமாதியாவது சாமி கும்பிடணும் அப்படின்னு நினச்சி நான் வந்தேன். இங்கே வந்து பார்க்கும் பொழுது எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது. நான் அவரிடம் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். நான் அக்கௌண்ட்ஸில் வந்து வேலை பார்த்து வந்தேன். அப்போ எனக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை அக்கௌண்ட்ஸில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டினேன். வேண்டும் பொழுது அவர் என்ன பண்ணிட்டார், இப்போ இங்கேயே பாருங்கிற அளவுக்கு இங்கே என்னை உட்கார வச்சு கடந்த 3 ஆண்டுகளை சிறப்பாக பணி செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி வரும் காலத்தில் வந்து என்னுடைய குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் மற்ற பிரச்சனைகள்லாம் தீர்ந்துக்கிட்டே இருக்குது. என்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ்லாம் ஏற்படுத்தி நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கணக்கம்பட்டி சுவாமிகளை தஞ்சம் அடைஞ்சு வேண்டிக்கிட்ட பலருக்கு பைபாஸ் சர்ஜரி, கேன்சர், இது எல்லாமே நல்ல முறையில் சரியானதாக சொன்னார். நான் கேட்பேன் என்ன நல்லா இருக்குங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எங்களுக்கு இருதயத்தில் வந்து பைபாஸ் சர்ஜரி சொன்னாங்க, பைபாஸ் சர்ஜரி இல்லை இப்போ நல்லா இருக்கு வேண்டாம் டாக்டர் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கேன்சர் உள்ள நம்ம பக்தர்கள்லாம் வந்து இங்கே சாமி கும்பிட்டு போகிறோம், கேன்சர் வந்து இல்லைன்னு எங்களுக்கு ரிசல்ட் வருதுங்க.
குடும்ப பிரச்சனைகள், குழந்தையில்லா பிரச்சனைகள், திருமணம் ஆகாத பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து நல்லபடியாக நிறைவேற்றிருக்குங்க, ஐயா வந்து நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்ககிட்ட திருப்பி சொன்னால், ஐயா இப்போ தாங்க உங்களை வர சொல்லியிருக்காரு, இப்போ தான் உங்களுக்கு எல்லாம் நன்மை செஞ்சுட்டு இருக்காரு, உங்களை கூப்பிட்டு எல்லாம் செய்கிறாருங்க, விடாமல் வாங்க. டெய்லி 6 கால பூஜை நடக்குது, அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் இரவு 12 மணிக்கு பூஜை நடக்குது, எல்லோரும் கலந்துக்கங்க, எல்லாத்துக்கும் இதை பற்றி சொல்லுங்கள், ஐயா பற்றி சொல்லுங்கள், நல்லது தான் நடக்குது, இங்கே எல்லாமே நல்லது நடக்குது, 3 வேளை அன்னதானம் நடந்துகிட்டு இருக்குது, எல்லா பக்தர்களும் வாங்க, எல்லாருமே நல்லபடி ஐயாவுக்கு முன்னேற்றதுக்கான வழியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேண்டிய புக்ஸு கொடுக்குறேன், கேசட்டு இதுக்கெல்லாம் இருக்கெல்லாம் எடுத்து கொடுத்து படிக்க சொல்லி அவர்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்து எல்லாமே வந்து நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது. மலேசியா சிங்கப்பூர் வெளியில் இருந்தெல்லாம் பூரா இங்கேயும் நம்ம லோக்கல்லையும் வந்து கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இல்லைன்னா இதில் பிடிச்சிட்டு போய் சாப்பிட்டா நல்லா இருக்கும். 3வது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு 3வது கண் புதிய பார்வை தொடர்கிறது. இன்னைக்கு நம்ம 3வது கண் டீம் திண்டுக்கல்ல இருந்து பழனி போகிற வழியில் இருக்கிற கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் ஜீவசமாதியில் இருக்கும். மதிய நேரம், ஜீவசமாதியில் பூஜை நடக்க வேண்டிய நேரம், ஏற்பாடெல்லாம் நடந்தது. சங்கோட ஒளியும் மணியோசையும் சேர்ந்து முழங்க ஆரத்தி காட்டினாங்க. இவங்க பூஜை முறைகளை பார்த்தோம். மகானுக்கு மட்டுமில்லை, மகான் பயன்படுத்திய பொருட்களும் பூஜைக்குரியது தான்னு சொல்கிற மாதிரி எல்லா பொருட்களுக்கும் ஆரத்தி நடந்தது. எல்லாரும் ஆரத்தியை தொட்டு வணங்கினாங்க. இங்கே இருந்த பூசாரி வந்திருந்த எல்லாருக்கும் விபூதி பிரசாதம் கொடுத்தாரு. இந்த பூஜை நேரத்தில் நம்ம சுவாமிகளை பற்றி மெய்யுருகி பாடுனாங்க இங்க இருந்த ஒரு பக்தை. சர்க்குருநாதா வாழ்க வாழ்க, சச்சிதானந்தா வாழ்க வாழ்க, கனகண்பதியே வாழ்க வாழ்க, கருணை கடலே அருள் தருவாய், கனகண்பதியே வாழ்க வாழ்க. என்ன நினைச்சு வந்தாலும் நடக்கும்னு தன்னோட அனுபவத்தை சொன்னார் ஒரு பக்தர். இங்கே வர்ற பக்தர்களுக்கு அவங்க என்ன நினச்சி வர்றாங்களோ அவங்க எல்லா காரியத்தையும் சர்க்குரு பகவான் நடத்தி வைக்கிறதா சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வர்றவங்கெல்லாம் அவங்க உளப்பூர்வமாக உணர்ந்து அவங்களுக்கு எல்லா நன்மையும் நடக்கிறதா இங்கே பகவான் இடத்துல சொல்கிறாங்க. அதே மாதிரி நாங்களும் வர்றோம், சிரமமான சூழ்நிலையில் வந்தோம், பகவான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார். இங்கே அமாவாசை பௌர்ணமி புனர்பூச நாள்களில் விசேஷ பூஜைகள் நடக்குது, அந்த பூஜையில் கலந்துக்கிட்டவங்களுக்கு எல்லாமே நல்ல நன்மைகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க உணர்வு பூர்வமாக உணர்ந்து. அடுத்ததாக நம்மளை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அது ஒரு பெரிய கிணறு, 110 அடி ஆழமுள்ள இந்த கிணறு எப்பவும் வற்றாமல் இருக்கிறது ஒரு அதிசயம். இந்த கிணத்தை வலுக்கட்டாயமாக வெட்ட சொன்னாராம் சுவாமிகள். இது ஒரு புண்ணிய தீர்த்தம்னு நிறைய பேர் இந்த தண்ணிக்காகவே பல நாடுகளில் இருந்து வருவாங்க. இது ஒரு நோய் தீர்க்கும் மருந்துன்னு சொல்லியிருக்காரு சுவாமி. இந்த கிணறு சாமி தோண்டணும்னு சொல்கிறாப்படிங்க. இங்கே நாங்கள் ஏற்கனவே 20 அடி வெட்டி தண்ணி இருந்துச்சுங்க. அப்புறம் அதோடவே விட்ட தண்ணி மற்ற கிணறு 3 கிணத்துல ஓட்டிக்கிட்டு அப்புறம் சாமி உன்ன கீழே ஆழமாக வெட்ட நும்மடா சாமின்னு வந்து சொன்னாருங்க. நான் அதெல்லாம் வேண்டாம் சாமி, இருக்கிற கிணறு 2 போரெல்லாம் இருக்குது, இதை வெட்டவே வேண்டாம் ஜாமின்னு சொல்கிறேன்னுங்க. அப்போ வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு என்னங்கிறார், இந்த கிணத்தை வெட்டணும், இல்லைன்னா இங்கே நீ குடியிருக்க முடியாது, அடித்து முடிக்கிறோம் உண்டான்னு பேசுகிறாருங்க. இல்லை சாமி, என்ன சொன்னால் இந்த கிணறு வெட்ட வேண்டாம், போது ஜாமி தென்னை மரம் எல்லாம் இதுக்கு தண்ணி இருக்குதுங்க, வேண்டாம் ஜாமின்ற அப்புறம் போயிடுறாரு எந்திரிச்சுங்க. மக்கானால் காலையில் இங்கே மலை கிடக்கும் பிட்டியில் சதீஷ்னு ஒரு பையனை கூட கூட்டிகிட்டு வர்றாருங்க. வந்த உடனே அந்த பையன்கிட்ட, இவன் கிணறு வெட்டலின்னா இந்த காலை ஓங்கி அடித்து உடச்சி போடுவ முழு இங்காலோட போய் சொல்லிடுறான்னு சொல்லி அந்த பையனை தாட்டி விடுற. அப்படியும் இங்கே அந்த பையன் வந்து, அண்ணா சாமி வெட்டுறோங்கிறாரு, நீங்கள் வேண்டாம்னு சொல்கிறீங்க,
அவர் வெட்டிட்டு போகிறாருங்க, இல்லைன்னா உங்களை இதோட மொழி இல்லாமல் ஆக்கி போடுவோம்னு சொல்கிறாருங்க. அப்புறம் நானே நேரடியாக சாமிகிட்ட போய் சொன்னேன், சாமி நீங்கள் வெட்டிக்கிங்க அப்படின்னு சொன்ன முன்னாடியே. அப்போது ஒரு 110 அடிக்கு பக்கமாக வெட்டனேன், அதிலிருந்து நிறையா பேர்த்துக்கு இளநீ மாதிரி தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கு. அந்த தண்ணி பிடிச்சி நிறைய வருவாக, அவங்களுக்கெல்லாம் நீ வந்து கேட்டால் எடுத்து கொடுக்கணும் சாமி, அதில் நிறையா குணமாக நிறைய வெளிநாட்டிலிருந்தெல்லாம் வருவாக, நீ இல்லைங்காமல் வந்து கேட்டால் மோட்டரை போட்டு கொடுக்கணும் என்ன சொல்கிறேன்னாரு. சாமி எப்போ வந்தாலும் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி நான் கொடுத்துட்றேன், நீங்கள் வெட்டுங்க சாமின்னு சொன்னுங்க. அதுக்கு பிறகு இதே இந்த கிணத்தை சாமி வெட்டினாருங்க. அதுக்கு பிறகு மலேசியா சிங்கப்பூர் வெளியிலிருந்தெல்லாம் பூரா இங்கேயும் நம்ம லோக்கல்லையும் வந்து கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இல்லைன்னா இதில் பிடிச்சிட்டு போய் சாப்பிட்டா நல்லா இருக்கும். சுவாமிகளை 15 வருஷமாக தெரிஞ்ச ஒருத்தர் தன்னோட அனுபவங்களை நம்ம கிட்ட சொன்னார். சாமி நான் இதே ஊர் தானுங்க, சாமியே எனக்கு ஒரு 15 வருஷமாக தெரியுங்க. அதில் எனக்கு என்னன்னா முதல்ல நான் சாமியை சரியாக கண்டுக்க மாட்டேனுங்க, காடு கரைக்கி அங்கிட்டுங்கிட்டு போயிடுவேன். அப்போ நான் படுத்திருக்கும் போது வந்தார் எங்கள் வீட்டிலேருந்து அங்கே பக்கம்தானுங்க. அப்போ வந்து எழுப்பி சாமி கொடைக்கானல் போகலாம் மேடம் சாமியே எப்படின்னாரு. சாமி இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு மலார்னு எந்திரிச்சு இருந்தனுங்க. அப்போ என்னங்க சாமி கொடைக்கானல் போகலாமா அப்படின்னு, போகலாங்க சாமி அப்படின்னேன். அப்புறம் வழி தெரியுமாடா அப்படின்னாரு. வழி தெரியுங்க சாமி அப்படின்னு. எப்போ போகலாம் அப்படின்னா, நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ போகலாங்க சாமி அப்படின்னேன். அப்போ சரி போகலாம் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாருங்க வீட்டுக்கு. அப்புறம் அதுக்கு பிற்பாடு என்னென்னா, எங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளைங்கிட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாக ஒன்றும் நடக்கலைங்க. அப்புறம் கொடைக்கானல் மாப்பிள்ளை அவர் சொன்ன மாதிரி கொடைக்கானல் இருந்தானுங்க. கொடைக்கானலுக்கு பக்கத்து கிராமத்தில் இருந்து தான், தாண்டிக்குடிங்கிற கிராமத்தில் நான் மூச்சு கொடுத்தனுங்க. அதுக்கு பிற்பாடு இப்போ 8-9 வருஷம் ஆச்சுங்க, சாமி இருந்த காலத்தில் பிடிச்சி கடை வச்சுருக்கிறேனுங்க. எத்தனையோ 1000 பேர்த்து வந்து கேட்டுனுங்க இங்கே எங்கள் கடைக்கு வருவாங்க. அவங்க என்னங்கிறாங்கன்னா, எனக்கு இங்கே வந்த பிற்பாடு தான் எனக்கு நல்லது நடக்குது, நான் கடவுளே நான் என்னென்னமோ சிரமப்பட்டேன், அந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சு, அதுக்கு பிற்பாடு இங்கே வந்து தான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு பல கோடி ஜனம் எங்கிட்ட சொல்லிடுச்சுங்க. இப்படிப்பட்ட அமானுஷங்களும் ஆச்சரியங்களும் உங்கள் பகுதியில் உள்ளதா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வேந்தர் டிவி, 35 3வது பிரதான சாலை, கலைமகள் நகர், ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 632. தொடர்புக்கு 8939982705.